கோவப்பொலிவுக்கு அரிசி தண்ணீர் வைத்தியம். வடிச்ச தண்ணி உடம்புக்கு எவ்வளோ நல்லது, அதே மாதிரி அரிசியை ஊற வச்ச தண்ணி சருமத்துக்கும் கூந்தலுக்கும் பல நன்மைகளை தருது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு அரிசியை சுத்தம் பண்ணி ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி சுத்தம் பண்ண அரிசியை ஒரு அரை மணி நேரம் சுத்தமான தண்ணியில் ஊற விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. முகச்சுருக்கத்துக்கு இந்த அரிசி தண்ணியை கொண்டு முகத்தில் கழுவி வந்தால் சரும சுருங்க நீங்கும். அதோட சரும துவாரம் மறைய ஒரு காட்டன் துணியில் இந்த தண்ணியில் நினைச்சு முகத்தில் ஒத்தடம் போல கொடுத்து வந்தால் சரும துளைகள் மறைஞ்சி சருமம் மிருதுவாகும். சருமத்தோட செல்கள் ஆரோக்கியமாக இல்லைன்னா சருமம் பொலிவில்லாமல் இருக்கும். இதுக்கு அந்த அரிசியை கழுவித்தான் இதுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணியில் இருக்கிற சத்துக்கள் சருமம் வழியாக ஊடுருவி செல்களை அடித்து ஆரோக்கியமான சருமம் பொலிவரும். டெய்லி இந்த அரிசி தண்ணியில் முகம் கழுவி வந்தால் இந்த பலனை சீக்கிரமே பெறலாம். உடல் ஆரோக்கியத்தை அடுத்து சரும ஆரோக்கியத்துக்கும் அரிசி தண்ணி வைத்தியம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அடுத்து கூந்தலோட பலனை பார்க்கலாம். அரிசியை ஊற வச்சு எடுக்கிற தண்ணியை வறட்சியான கூந்தல் கொண்டவங்க தலைமுடி ஃபுல்லாக அலசி 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டு குளிர்ந்த தண்ணியில் கழுவி வந்தால் முடி மென்மையாவதோட கூந்தலோட இயற்கை நிறமும் கெடாமல் இருக்கும். அரிசி தண்ணியில் காணப்படுற சத்து கூந்தலோட எலாஸ்டிசிட்டியை அதிகரித்து அதனால் முடிகளுக்கு ஏற்படுற பாதிப்பையும் தடுக்கிறதா சில ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. வடிச்ச தண்ணி மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான அரிசியை சுத்தம் பண்ணுற தண்ணிலையும் எக்கச்சக்க சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் கலோரிஸ் கம்மியாக இருந்தாலும் ஊட்டச்சத்துக்களில் நிறையவே இருக்குது. இதை வேஸ்ட்னு கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக 0 பட்ஜெட்டில் உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்ல பலனை பெறலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க.